வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ்எல் கேர் சேனல். இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனலில். எல்லா தாய்மார்களும் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம், தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ப்ரெஸ்ட் பம்பை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரியான ப்ரெஸ்ட் பம்பை பயன்படுத்தலாம், இது யார் யாருக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மறுபடியும் பிரதிபலிச்சிட்டே இருக்குது. நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் லவ்லாப் கம்பெனியோட அடோர் மேனுவல் ப்ரெஸ்ட் பம்பை பற்றி தாங்க. ஸோ இந்த ப்ரெஸ்ட் பம்ப் எதுக்கு தேவை, டைரெக்டாக தாய்ப்பால் கொடுக்கலாமே அப்படின்னு பார்க்குறப்போ, நிறைய அம்மாங்களுக்கு பல காரணங்களால் நேரடியாக தாய்ப்பால் கொடுக்க முடியறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிப்பிளில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோம், அப்படி இல்லை அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே தாய்ப்பால் சுரக்குதுன்னு வச்சுக்கோம், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்து அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போகுதுன்னு வச்சுக்கோமே, இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் குழந்தை வந்து ப்ரீட்டமாக பிறந்து இன்டென்சிவ் கேரில் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி அம்மாங்களுக்கு வந்து தாய்ப்பால் நேரடியாக கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுற சமயத்தில் அவங்களுக்கு ப்ரெஸ்ட் பம்ப் தேவைப்படுது. ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயமான இந்த ப்ரெஸ்ட் பம்ப் சில பேருக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டியான தாய்மார்களுக்கு இது ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறதுனால, நறுக்குன்னு இந்த ப்ரெஸ்ட் பம்பில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பண்ணி நீங்கள் பேசுவோம். ஸோ இந்த ப்ரெஸ்ட் பம்பை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுற சமயத்தில், இது ஒரு புது ப்ரெஸ்ட் பம்ப். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ்ட் பம்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிம்பிள் காம்பனன்ட் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரெஸ்ட் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்பர் ஒன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஒரு டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கவர் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மெயினான சப்ஜெக்ட்டுக்கு போக போகிறோம். இதுதான் இந்த ப்ரெஸ்ட் பம்ப். ஸோ இந்த ப்ரெஸ்ட் பம்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட். ஸோ ப்ரெஸ்ட் பம்பில் வந்து ஆக்சுவலாக ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்பகத்துக்கு மேலே படக்கக்கூடிய இந்த விஷயத்தை கவர் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான கவர். ஸோ ப்ரெஸ்ட் பம்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, மொத்தம் மூணே பகுதி தான். ஒன்று வந்து தாயோட மார்பில் படக்கூடிய சக்ஷன் பகுதி இங்கே இருக்குது. இந்த பாட்டில் ஒன்று கீழே கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த பாட்டிலை நீங்கள் கழட்டிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த டஸ்ட் கேப்பை டைரெக்டாக இப்படி போட்டுலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலுக்குள்ளார வந்து நிப்பிள்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா, ப்ரெஸ்ட் பம்பை பயன்படுத்தி உடனே தாய்ப்பாலை எடுத்து அதுக்கு இந்த நிப்பில் போட்டு குழந்தைக்கு நீங்கள் டைரெக்டாக உடனே கொடுத்துடலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ப்ரெஸ்ட் பம்பை எப்படி பயன்படுத்துறது போகிறதுக்கு முன்னாடியில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை பற்றி பேசிடுவோம். ஸோ இந்த கேப்பை கழட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட தாய்மா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டில் படிகிற மாதிரி ஒரு சிலிக்கான் கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாயோட மார்ல வந்து டைரெக்டாக படுறது மட்டும் இல்லாமல், நம்ம பம்பை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ப்ரெஸ்ட்டில் டைரெக்டாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அழகாக அம்மாவோட நிப்பிள்லேருந்து பாலை வந்து இந்த ப்ரெஸ்ட் பம்ப் வந்து சக் பண்ணி எடுத்துரும், பாட்டிலில் கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைசபிள் பகுதி. அது மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியும் ஸ்டெர்லைசபிளாக இருக்கிறதுனால நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாய்ப்பாலை எடுக்க வேண்டிய முக்கியமான காரணங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த ப்ரெஸ்ட் பம்ப் சில பேருக்கு தேவைப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 100% இது ஸ்டெர்லைசபிள். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மசாஜ் மாதிரி ரொம்ப ஜென்டிலாக அம்மாவோட மார்பகத்தில் குழந்தை பால் குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய விஷயம் இது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம், லீனிங் பொசிஷனில் தான் நீங்கள் சாஞ்சி உட்காந்து பாலை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை பின்னுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக இப்போ நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியே அழகாக ப்ரெஸ்ட் மில்கை பம்ப் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ட்ராவலிங்க்கு ரொம்ப தோதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே எர்கோனாமிக்ஸ் அப்படின்ற பேச்சு வந்து பேசிகிட்ருக்கோம். எர்கோனாமிக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கை கடக்கமாக கைப்பிடி ரொம்ப சாதாரணமாகவும் ஈஸியாகவும் இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த எர்கோனாமிக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த அசம்பிளி பகுதி ஏற்கனவே நம்ம காமிச்ச மாதிரி, இதில் நம்ம ஈஸியாக அசம்பிளின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மாதிரி சுருக்கமாக சின்னதாகவும் ஆக்கிடலாம். ஸோ அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ப்ரெஸ்ட் பம்ப் அப்படின்றது வந்து ரெண்டு வகையாக வருது. ஒன்று மேனுவல் ப்ரெஸ்ட் பம்ப், இன்னொன்று எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப். மேனுவல் ப்ரெஸ்ட் பம்ப் அவசரத்துக்கும் கைக்கு அடக்கமாகவும் போகிற இடத்துக்கும் கூடவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி முதல்ல மேனுவல் ப்ரெஸ்ட் பம்ப் பற்றி பேசினேன். இன்னொரு நாள் நம்ம வந்து எலக்ட்ரிக் ப்ரெஸ்ட் பம்ப் பற்றி கட்டாயம் பேசுவோம். ஸோ கவனத்தில் வச்சுக்கோங்க, தேவைப்படுச்சுன்னா மேனுவல் ப்ரெஸ்ட் பம்பில் லவ்லாப் இஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட்.
கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. டிஃப்ரென்ஸை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எழுதுங்க, சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். நன்றி, வணக்கம்.